ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு அடை பார்க்க போகிறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி, அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்கோம். அந்த அரைப்படி அரிசிக்கு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கணும், சரிக்கு சரி எடுத்துக்கணும். கூட கிழங்கு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் அரிசி. இந்த அரிசியும் கிழங்கையும் ஒன்றா நம்ம அரைச்சி மிளகாயும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்றா அரைச்சிக்கிட்டேன், கிழங்கு அரிசி அதோட மிளகாய் அதை சேர்த்து அரைச்சிட்டு இப்போ வெங்காயம் நிறையா சேருங்க, அப்போ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இது பூண்டு வந்து நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. நான் பூண்டு அன்றைக்கி போடலை, போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா பெருங்காயம் போட்டுக்கலாம். சோம்பு தூள், சோம்பு நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. தேங்காய் வந்து ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா இதை கலக்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிளகா போடாமல் கிழங்கும் அரிசியும் சேர்த்து நான் வந்து இதில் தனியாக இனிப்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இந்த அரிசி வந்து இட்லி அரிசி தான், புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. ஸோ அதோட தேங்காய் வந்து நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ அதுக்கு சேர்த்துட்டு ஏலக்காய் போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காவும் எவ்வளோ, எனக்கு அந்த ஃபுல் நாட்டு சர்க்கரையுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லாத்தையும் இதுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அதையெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் இதை கலக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தவாவில் சூடானதும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு நான் ஊற்றுறத வந்து கார அடை. ஸோ கார அந்த அடை இதை வந்து ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மெல்லிசாக ஊற்றிக்கலாம், நீங்கள் தோசை மாதிரி தண்ணி கலந்து அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லைனா இந்த அடை பதத்துக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசையை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நார்மல் தோசை மாதிரி கொஞ்சம் வழுவழுப்பு, ஏன்னா கிழங்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அதனால் வழுவழுன்னு இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எடுத்துகிட்டு இப்போ வந்து இனிப்பு அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறேன். இந்த இனிப்பு அடை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒட்டும், ஏன்னா சூடு, கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கல் கொஞ்சம் நம்ம அந்த சூட்டை கொஞ்சம் தண்ணி கிண்ணி தெளித்து குறைச்சிட்டு அதில் நீங்கள் ஊற்றலாம். ஸோ எடுத்தோன்னே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மிதமான தீயில் தான் இந்த அந்த அடை ஊற்றணும், இனிப்பு அடை மட்டும். ஸோ அது மாதிரி ஊற்றி அதை எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து பரட்டி போட்டுக்கலாம். நெய் கூட ஊற்றுனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நெய் கூட ஊற்றி சுட்டிங்கன்னா இந்த அடை சூப்பராக இருக்கும். இதை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணி சர்வ் பண்ணலாம். இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. கிழங்கு அடை சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்கு எங்கள் ஊரில் சவாரி கட்டைன்னு சொல்லுவோம் கும்பகோணத்தில். ஸோ ரெண்டுமே சொல்லலாம், மரவள்ளி கிழங்கு, சவாரி கட்டை அடை செஞ்சாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸை டிஃபனுக்காக செஞ்சது, நைட்டு டிஃபனுக்காக செஞ்சோம். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இனிப்பு, இது காரம். ஸோ எங்கள் பசங்க இனிப்பு ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. காரமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஏதாவது நிறை குறைகள் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.